மூவி சூப்பரா இருக்கு. படம் குழந்தை பாக்குற படம், ஃபேமிலியோட பாக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது சார், ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு சுந்தர் சி. அந்த லாஸ்ட் அந்த டான்ஸ் குஷ்பு மேடமும் சிம்ரனும் பண்றது எக்ஸலென்ட்டா இருக்கு. அந்த செட்டிங் எல்லாமே நல்ல படம், ஃபேமிலியோட கண்டிப்பா பாக்கலாம், எல்லாரும் பாக்கலாம். படம் ஹிட் தானே? டபுள் ஹிட் சார், சேம் திங் சார், ஃபேமிலியோட பாக்கலாம். கிராபிக்ஸ் கொஞ்சம் எது இருந்தா கூட அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன த்ரில்லிங் இருந்தது. படம் ஃபுல்லாவே இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். அடுத்த பார்ட் எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா. நாங்க அரேஞ்ச்மென்ட் 1, 2, 3 வரிசையா பார்த்துட்டு வரோமே, 4 வரைக்கும் வந்திருக்கோம். சரியா? கண்டிப்பா வரும். த்ரில்லிங்கா தான் இருந்தது படம். மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிற படங்களை ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா தெய்வத்தோட சக்தி வந்து எல்லாத்தையும் அழிக்குங்கிற ஒரு நல்ல உண்மையே கடைசியில வெளிப்பட்டு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சிலது வருது வருதுன்னு நிறைய வருது. இப்பெல்லாம் 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வர அதோட கான்செப்டா இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்தது. ஆக்சுவலா நார்மல் அரண்மனையோட இந்த ஸ்டோரி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். வெரி டிஃபரெண்ட் முன்னாடிக்கு மூவி கூட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஸ்டோரி எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். பட் வந்து ரொம்ப பசங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். ஒரு சில இடத்துல வந்து நானே பெரியவனே நானே பயந்துற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா டிராஃபிக்ஸ் ஜிஎஸ் ரொம்ப டிராஃபிக்ஸ் மாதிரி தெரில, நல்லதான் பண்ணியிருக்காங்க சார். இப்போ உள்ள டெக்னாலஜி ஓகே தான். வில்லன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கம்பேர் டு. இல்லை அவர் நார்மல் பர்சனாக ஒரு மக்களோட மக்களாக தான் வந்து உட்காந்துருந்தாரு. படம் இன்டர்வியூலப்போ நானும் போய் மீட் பண்ணி சாப்பிட்டேன் சார், படம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பேசியிருந்தேன். ஒரே கேட்டார், ஒப்பீனியன் எல்லாருமே கேட்டார் எப்படி பாருக்குன்னு கேட்டார். ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் எதிர்பார்த்தது தான், எப்பொழுதுமே மேலே வந்து அவரோட படம் வரும், ஒரு ஃபேமிலி படம் வரும், பசங்களாம் பார்க்குற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் வரும்னு. தமனாவோட ஃபேனு அதனால தமனா பிடிக்குன்னு சொல்றது இல்லை, ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல. தமனா என்னோட ஹீரோயின், தமனா தான் மத்தவங்க எனக்கு அவங்களும் பிடிக்கும். அதனால மத்தவங்களுக்கு குறை சொல்றேன்னு இல்ல, தமனா பிடிக்குங்கிறதுனால தமனாவுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன். அரண்மனை 4 இந்த படத்தை வந்து நீங்க குடும்பத்தோட வந்து பாக்கலாம். சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை நம்மளோட முதல் கட்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம சீட்ல எஜ்ஜில் உட்கார வச்சிருக்காரு. ஒரு ஒரு டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்லயும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப படம் வந்து. நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட வந்து பார்க்கணும். இத குடும்ப குடும்பம் வந்து பாக்கணும், ரொம்ப அருமையான படம் உங்களுக்கு. இன்டர்வியூக்கு அப்புறம் இன்னும் நம்ம சிரி சிரிச்சு வயிறுதான் வலிக்குது. ரொம்ப அருமையான படமா சுந்தர் சி அவர்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. எனக்கு பேய் படம்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஜாலியா இருக்கும்னு நினைச்சு போறேன். அதுவும் அரண்மனைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். அதை போய் பார்க்கலாம். நல்லாதான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதோட பெட்டராவே இருக்கும் நினைக்கிறேன். காமெடில நல்லாவே இருக்கும் தான் நினைக்கிறேன். நல்லா இருந்தது. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். என்ன சொல்லி
எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லுங்க. ஜாலியா பார்ப்பேன் பசங்களோட. டிவியில போட்டா இதுங்கெல்லாம் வந்து வைக்கணும் வைக்கணும்னு சொல்லுவாங்க, சேனல் வைக்கணும்னுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய டைம்ஸ் பார்த்துட்டேன். இப்போ ஃபோர்த்து வந்து இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா காமெடியா இருக்கணும்னு வந்திருக்கோம். வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.